ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு போகிற டாபிக் பேரிடரை புரிந்து கொள்ளுதல் இந்த டாபிக் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் பேஜ் நம்பர் டூ நாட் செவனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுற எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை ஸ்ரீசா எக்ஸாம் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுக்கு முன்னாடி பார்த்த டாப்பிக்கோட லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த டாப்பிக் பார்க்கலாம் பேரிடரை புரிந்து கொள்ளுதல் ப்ப மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள வளரும் நாடுகளில் குறிப்பாக எந்த பகுதிகளில் வாழும் மக்கள் வந்து இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படுகின்றனர் அப்படின்னா கடற்கரை பகுதிகளில் வாழும் மக்கள் தான் வந்து இயற்கை பேரிடரால் குறிப்பாக பாதிக்கப்படுகின்றனர் பேரிடர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சமுதாயத்தின் செயல்பாட்டில் மனித உயிர் மற்றும் உடைமைக்கு ஆபத்தை விளைவிக்கும்படியான தொடர்ச்சியான இடையூறு இடையூறுகள் தான் நம்ம என்னென்னு குறிப்பிடுறோம்னா பேரிடர் அப்படின்னு குறிப்பிடுறோம் இப்போ பேரிடர் வந்து இரு பெரும் பிரிவுகளாக பேரிடரை வந்து பிரிச்சிருக்காங்க என்னென்ன பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா இயற்கை பேரிடர் மற்றும் மனிதனால் உண்டாகும் பேரிடர்கள் அப்படின்னு இர பிரிவுகளாக வந்து பேரிடரை பிரிச்சிருக்காங்க இப்போ பேரிடர் வந்து இயற்கை பேரிடர் என்னென்ன மனிதனால் உண்டாகும் பேரிடர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இயற்கை பேரிடரில் வந்து நிலநடுக்கம் எரிமலை சுனாமி சூறாவளி வெள்ளம் நிலச்சரிவு பனிச்சரிவு இடி மற்றும் மின்னல் ஆகியவற்றை வந்து இயற்கை பேரிடருக்கு கொடுத்துருக்காங்க இப்போ மனித நாள் உண்டாகும் பேரிடர்கள் என்னென்ன அப்படின்னா நெருப்பு கட்டிடங்கள் இடிந்து போதல் தொழிற்சாலை விபத்துக்கள் போக்குவரத்து விபத்துக்கள் தீவிரவாதம் கூட்ட நெரிசல் ஆகியன வந்து மனித நாள் உண்டாகும் பேரிடர்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இயற்கை பேரிடரில் வந்து என்னென்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிலநடுக்கம் எரிமலை சுனாமி சூறாவளி வெள்ளம் நிலச்சரிவு பனிச்சரிவு இடி மற்றும் மின்னல் பற்றி பார்த்தோம் இப்போ நிலநடுக்கம் பற்றி பார்க்கலாம் இப்போ சிறிய கால அளவில் திடீர் என்ற பூமியில் ஏற்படக்கூடிய அதிர்வு தான் வந்து நிலநடுக்கம் அப்படிங்கிறோம் இப்போ நிலநடுக்கம் வந்து சில வினாடிகளிலிருந்து சில நிமிடங்கள் வரை நீடிக்கும் இப்போ எந்த புள்ளியில் நிலநடுக்கம் தோன்றுகிறதோ இப்புள்ளி நிலநடுக்கம் மையம் அப்படின்னு குறிப்பிட்றோம் இப்போ நிலநடுக்க மையத்திலிருந்து செங்குத்தாக புவிப்பரப்பில் காணப்படும் பகுதி வந்து மையப்புள்ளி ஆகும் இப்போ எந்த பகுதியில் வந்து நல்லநடுக்கம் தோன்றுகிறதோ அப்போல்லையும் வந்து நல்லநடுக்க மையம் அப்படிங்கிறோம் இப்போ நிலநடுக்க மையத்திலேருந்து செங்குத்தாக புவிப்பரப்பில் காணப்படும் பகுதி வந்து மையப்புள்ளி எபிசென்டர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து எரிமலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புவியின் உட்பகுதியிலிருந்து சிறிய திறப்பு வழியாக லாவா சிறிய பாறைகள் மற்றும் நீராவி போன்றவை புவியின் மேற்பரப்பிற்கு தான் நம்ம எரிமலை அப்படின்னு குறிப்பிடுறோம் இப்போ சுனாமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலநடுக்கம் எரிமலை வெடிப்புகள் மற்றும் கடலடி நிலச்சரிவுகளால் தோற்றுவிக்கப்படும் பேரலையே வந்து சுனாமி இப்போ நிலநடுக்கத்தினாலேயோ எரிமலை வெடிப்புகள் மற்றும் கடலடி நிலச்சரிவுகளால் தோற்றுவிக்கப்படும் பேரலை தான் வந்து நம்ம சுனாமி அப்படின்னு குறிப்பிடறோம் சூறாவளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிக அழுத்தம் உள்ள காற்றால் சூழப்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதியில் இருந்து தான் வந்து சூறாவளி உருவாகும் சூறாவளி எப்படி உருவாகும் அப்படின்னா அதிக அழுத்தம் உள்ள காற்றால் சூழப்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதியில் இருந்து தான் வந்து சூறாவளி உருவாகும் வெள்ளம் இப்போ மழை பெய்யும் பகுதிகளில் இயல்பான அளவையும் மீறி மிக அதிக அளவில் நீர் வளைந்துடுவது தான் நம்ம வெள்ளம் அப்படின்னு குறிப்பிடுறோம் நிலச்சரிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாறைகள் பாறைச்செதைவுகள் மண் போன்ற பொருள்கள் வந்து சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நறுவ நகர்வு தான் வந்து நம்ம நிலச்சரிவு அப்படிங்கிறோம் பனிச்சரிவு இப்போ பெரும் அளவிலான பனி மற்றும் பனிப்பாறை மிக வேகமாக சரிவை நோக்கி தான் வந்து நம்ம பனிச்சரிவு அப்படிங்கிறோம் இடி மற்றும் மின்னல் வளிமண்டல காலநிலையினால் திடீர் என்று தொடர்ச்சியாக மின்சாரம் வெளிப்படும் நிகழ்வு வந்து என்னென்னு குறிப்பிடுறோன்னா நம்ம இடி அப்படிங்கிறோம் இதனால் திடீர் ஒளியும் அதிரும் ஒளி அலைகளும் ஏற்படுகிறது இது வந்து நம்ம என்னென்னு குறிப்பிடுறோன்னா திடீர் ஒளியும் அதிர் ஒளி அலைகளும் வந்து மின்னல் என்றும் இடி என்றும் அழைக்கப்படுகிறது இப்போ மனிதனால் உண்டாகும் பேரிடர்கள் என்னென்ன அப்படின்னா நெருப்பு இப்போ நெருப்புங்கிறது மனிதர்களின் கவனக்குறைவாலும் மின்னல் வறட்சி மற்றும் அதிக வெப்பத்தாலும் மேலும் பிற நடைமுறை காரணிகளாலும் மிக பரந்த அளவில் தீ உண்டாக தான் வந்து நெருப் தீ உண்டாவது தான் மனித நாள் உண்டாகும் பேரிடர்களுக்கு வந்து இதாக எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க என்னென்னன்னா மனித நாள் உண்டாகும் பேரிடர்கள் வந்து நெருப்பு அப்போ மனிதர்களின் கவனக்குறைவாலும் மின்னல் வறட்சி மற்றும் அதிக வெப்பத்தாலும் மேலும் பிற நடைமுறை காரணங்களாலும் மிக பரந்த அளவில் வந்து தீ உண்டாகிறது கட்டடங்கள் எழுந்து போதல் என்னென்னா மனிதனின் செயல்பாடுகளால் கட்டடங்கள் இடிந்து விழுகின்றன தொழிற்சாலை விபத்துகள் வந்து மனித மனித எதனால் ஏற்படுகிறதுனா மனித தவறுகளால் தான் வந்து தொழிற்சாலைகளில் ஏற்படும் வேதியியல் உயிரியல் சந்த விபத்துகள் வந்து நிகழ்கின்றன எடுத்துக்கட்டை என்ன கொடுத்துருக்காங்கன்னா போபால் விசவாயு கசிவு போக்குவரத்து விபத்துகள் வந்து சாலை விதிகளை மீறுவதாலும் கவனக்குறைவினாலும் தான் வந்து சாலை விதிகள் ஏற்படுகின்றன தீவிரவாதம் சமூக அமைதியின்மை அல்லது கொள்கை வேறுபாடுகள் போன்றவைகள் வந்து தீவிரவாதத்திற்கு வழிவகிக்கின்றன கூட்ட நெரிசல் ஓரிடத்தில் வந்து மக்கள் அதிக எண்ணிக்கையில் கூடுவதால் ஏற்படும் நெரிசலை கூட்ட நெரிசல் கூட்டல் நெரிசல் அப்படின்னு குறிப்பிடுறோம் இப்போ இதனால் ஏற்படும் மிதிப்படுதல் மற்றும் மூச்சுத்திணறல் காரணமாக காயமடைதலும் மரணமும் ஏற்படுகின்றது இப்போ சுனாமி மற்றும் வெள்ளம் இப்போ தென்கிழக்கு ஆசியாவில் கிபி பொது ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஆலி பேரலை எனப்படும் சுனாமி தாக்கியது இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கலாம் சுனாமி வந்து இது ஏற்பட்ட நாள் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் வந்து பேரலை எனப்படும் சுனாமி வந்து தென்கிழக்கு ஆசியாவை தாக்கியது இப்போ இந்தோனேஷிய தீவான சுமித்ரா தீவக்கருகில் புவி அதிர்வு மையம் கொண்ட நிலநடுக்கம் வந்து எத்தனை ரிக்டராக பதிவானது இது என் பட்டன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க ஒன்பது புள்ளி ஒன்று முதல் ஒம்பது புள்ளி மூணு ரிக்டராக வந்து இந்த சுனாமி பதிவானது இரண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இப்போ உலகம் இதுவரை வந்து கண்டறியாத சுனாமியாக இது அமைந்தது இதனால் ஏற்பட்ட அலைகள் வந்து எத்தனை மீட்டர் உயரம் வரை எழும்பியது அப்படின்னா முப்பது மீட்டர் உயரம் வரை எழும்பியது இப்போ இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிய மக்களை வந்து கொன்றது இந்தியாவில் வந்து பத்தாயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை பேர் இறந்து போனார்கள் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து பேர் வந்து இறந்து போனார்கள் அனைத்து கடற்கரையாறு மாவட்டங்களும் வந்து பாதிக்கப்பட்டன நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டது மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் காலை நடைப்பயணம் செய்பவர்கள் மணலில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் கடற்கரையில் இருந்த மக்கள் என யாவரும் இவ்வலைகளை எதிர்கொள்ள முன் தயாரிப்பின்றி இருந்தனர் ஆகவே அவர்கள் அனைவரும் இறந்துவிட்டனர் கடற்கரையிலிருந்து ஐநூறு மீட்டர் வரையுள்ள சொத்துக்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து இந்திய அரசு கிபி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐதராபாத்தில் ஐஎஸ் இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் இப்போது ஐஎன்சிஓ ஐஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் என்ற அமைப்பானது சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது இப்போ சுனாமியின் போது செய்யக்கூடியவை என்னென்ன அப்படின்னா பள்ளி வீடு போன்றவை வந்து சன சுனாமி தாக்கத்திற்குட்பட்ட கடற்கரை பகுதியில் உள்ளதா என்பதை அறிய வேண்டும் இப்போ தெரு கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் உள்ளது என்பதை அறிய வேண்டும் மீட்பு வலைகளை திட்டமிடுதல் மற்றும் மீட்பு முறைகளை பயிற்சி செய்து பார் பார்த்தல் வேண்டும் இப்போ சுனாமி பற்றி உனது குடும்பத்தினருடன் கலந்துரையாடுக முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு முறைகளை பற்றி விளக்கி கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ கடல் நீர் வந்து உங்களை நோக்கி முன் முன்னேறி வரும்போது உடனடியாக கடற்கரையிலிருந்து வெளியேறி உயரமான இடத்திற்கு செல்ல வேண்டும் சுனாமியை வந்து வேடிக்கை பார்க்கவோ அல்லது உடாவதற்கோ கடலோர பகுதிகளுக்கு செல்லக்கூடாது சுனாமி பற்றிய உண்மைகளை நன்றாக அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்போ வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வளர்ந்தோடும் நீரையே வந்து வெள்ளப்பெருக்கு என்கிறோம் இஃது அவற்றின் கரைகளை அல்லது சிற்றார்களின் கரைகளை கடந்து வலிந்தோடி பள்ளவான பகுதிகளை முழ்கடிக்கின்றது இப்போ வெள்ளப்பெருக்கின் வகைகள் என்னென்ன அப்படின்னா திடீர் வெள்ளப்பெருக்கு ஆற்று வெள்ளப்பெருக்கு இப்போ அதிக மழைப்பொழிவின் மீது ஆறு மணி நேரத்திற்குள் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு வந்து திடீர் வெள்ளப்பெருக்கு அப்படின்னு குறிப்பிட்றோம் இப்போ ஆற்றின் நீர்ப்படிப்பு பகுதிகளில் ஏற்படும் அதிகமான மழைப்பொழிவு அல்லது பனிக்கட்டி உருகுதல் அல்லது இரண்டும் சேர்ந்த சூழல் தான் வந்து ஆற்று வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிறது இப்போ கடற்கரை வெள்ளப்பெருக்குங்கிறது என்னென்னா சில சமயங்களில் வெள்ளப்பெருப்பா வெள்ளப்பெருக்கானது சூறாவளி உயர் ஓதம் மற்றும் சுனாமி ஆகியவற்றோடு துரப்படுத்தப்பட்டு கடற்கரை சமவெளிகளில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுது தான் வந்து கடற்கரை வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறோம் வெள்ளப்பெருக்கிற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா அடை மலை ஆற்றின் கரைகளை மீறி ஆறு பாய்ந்து செல்லுதல் ஆற்றின் நீர்படிப்பு பகுதிகளில் அதிகமான மழைப்பொழிவு போதுமான பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்படாத கால்வாய்கள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் தடிப்பணைகளால் தான் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படுகிறது இப்போ வெள்ளப்பெருக்கின் தாக்கம் கழிநீர் வடிகால் அமைப்பு அளிக்கப்படுதல் நீர் மாசுபடுதல் மண் அரித்தல் நீர் தேங்குதல் வேளாண்மை நிலங்கள் மற்றும் கால்நடைகள் அளிக்கப்படுதல் உயிர் சேதங்கள் ஏற்படுதல் மற்றும் தொற்றுநோய் பரவுதல் வந்து வெள்ளப்பெருக்கின் தாக்கமாக கொடுத்துருக்காங்க அப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன் செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்னா குடியிருப்பு பகுதி வெள்ளப்பாதிப்பிற்கு உட்படம் தன்மையானது என்பதை கண்டறிய வேண்டும் எடுத்துச் செல்லத்தக்க வானொலி பெட்டி டார்ச் மற்றும் கூடுதல் பேட்டரிகள் குடிநீர் உலர் உணவு வகைகள் உப்பு மற்றும் சர்க்கரை போன்றவற்றை வைத்திருக்க வேண்டும் விலை மதிப்பு மிக்க பொருட்கள் துணிகள் தீப்பிட்டி மெழுகுவர்த்தி மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அவசியமான பொருட்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் குடை மற்றும் மூங்கில் கொம்பு வைத்திருக்க வேண்டும் முதலுதவி பெட்டி மற்றும் பொருட்களை கட்டுவதற்கு திடமான கயிறு ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் வேளாண் நிலங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளிலிருந்து நீர் வடிந்தோட கால்வாய்கள் வெட்ட வேண்டும் மணல் மூட்டைகள் வைத்திருக்க வேண்டும் இப்போ செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்னா துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பை வந்து உடனே இணைத்தல் கூடாது வண்டிகளை இயக்குதல் கூடாது வெள்ளத்தில் நீந்து முயற்சத்தல் கூடாது வெள்ளப்பெருக்கு காலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடாது வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையை அலட்சியப்படுத்துதல் கூடாது இப்போ வெள்ளப்பெருக்கின் போது செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்னா மின்சாரம் மற்றும் சமையல் எரிவாயு இணைப்பினை துண்டிக்க வேண்டும் கழிப்பட துளைமீதும் களைநீர் வெளியேறும் துளைமீதும் மணல் மூட்டைகளை வைக்க வேண்டும் பரிந்துரைக்கப்பட்ட அல்லது நன்கு தெரிந்த பாதையில் உடனடியாக வெளியேற வேண்டும் குடிநீரை காய்ச்சி குடித்தல் வேண்டும் ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எரிவாயு கசு ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னரே தீக்குச்சி மற்றும் மெழுகுவர்த்தியை பயன்படுத்த வேண்டும் வயிற்றுப்போக்கு இருந்தால் அதிக உளவில் உணவு உண்ணக்கூடாது வயிற்றுப்போக்கு இருந்தால் அதிக அளவில் உணவு உண்ணக்கூடாது சென்னை வெள்ளம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ இந்தியாவின் பெரும் நகரங்களில் ஒன்றான சென்னை இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது இப்போ சென்னை எந்த பகுதியில் அமைந்துள்ளதுன்னா தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது இது ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவக்காற்றாலும் வெப்பமண்டல புயலாலும் பெரும் தாக்கத்திற்கு உள்ளாகின்றது இப்போ இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் பெய்த பெரும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சென்னை மற்றும் தமிழகத்தின் சில பகுதிகள் பேரழுவை சந்தித்தன இப்போ இதில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பெருமளவில் பொருட்சேதமும் ஏற்பட்டது மனித உயிர்களை காப்பாற்றவும் மக்களின் தூயத் மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு ஏராளமான நடவடிக்கைகளை மேற்கொண்டன பேரிடர் இடர் வாய்ப்பு குறைப்பு டிசஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் பேரிடருக்கான பொதுவான காரணங்களை பகுத்தறிந்தும் அதற்கான திட்டமிட்ட முயற்சிகளை கையாண்டும் பேரிடர் இடர் வாய்ப்பை குறைக்க இயலும் இப்போ பேரிடர் இடர் வாய்ப்பு குறைப்பு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்த பயன்படும் நான்கு முக்கிய காரணிகள் என்னென்ன அப்படின்னா பரப்புரை செய்தல் பங்கேற்பு கற்றல் முறைசாரா கல்வி மற்றும் பள்ளியில் முறை சார்ந்த தலையீடு ஆகியவை வந்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பயன்படும் நான்கு முக்கிய காரணிகளாக வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னா பேரிடர் இடர் வாய்ப்பு குறைப்பு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பயன்படும் நான்கு முக்கிய காரணிகள் பரப்புரை செய்தல் பங்கேற்பு கற்றல் முறைசாரா கல்வி மற்றும் பள்ளியில் முறை சார்ந்த தலையீடு ஆகியவை இப்போ முன்னறிவிப்பு செய்தல் மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை இப்போ வானிலை முன்னறிவிப்பு முறையான சுனாமி எச்சரிக்கை அறிவிப்பு புயல் முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை ஆகியவை பேரிடரின் போது இடர் வாய்ப்பு குறைப்பிற்கு மிகவும் பயனுடைய தகவல்களை தருகின்றன பள்ளி பேரிடர் மேலாண்மை குழு கிராம பேரிடர் மேலாண்மை குழு மாநில மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை அலுவலகங்கள் ஒன்றிணைந்து பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன செய்தித்தாள்கள் வானொலி தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்கள் மேம்படுத்தப்பட்ட தகவல்களை தருகின்றன மற்றும் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளை பற்றி எச்சரிக்கை தருகின்றன இடர்கள் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மற்றும் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட மீட்பு நடவடிக்கைகள் குறித்து விவரங்களை தருகின்றன தனித்தல் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேரிடரின் போது ஏற்படும் இடர்களையும் அவற்றின் அளவையும் குறைத்தல் அல்லது தனித்தல் தான் வந்து தனித்தல் என்பதாகும் பேரிடரின் போது ஏற்படும் இடர்களையும் அவற்றின் அளவையும் குறைத்தல் தான் வந்து தனித்தல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க முன்னறிவிப்பு ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்கள் அல்லது புள்ளியியல் மதிப்பீடுகளை கொண்டு ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தில் நடக்கப்போடும் நடக்கப் போகும் பேரிடர்களை பற்றி கூறுவது தான் வந்து முன்னறிவிப்பு அப்படிங்கிறாங்க புவு புவி அதிர்வு அளவு மேக்னிடியூட் ஆஃப் ஏர்த் புவி அதிர்வின் போது அளக்கப்படும் அளவு தான் வந்து புவி அதிர்வு அளவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க தொற்று குவாண்டிஜஸ் அப்படிங்கிறது என்னென்னா நேரடியான அல்லது மறைமுகமான தொடர்பால் ஏற்படும் நோய் பற்றி நோய் தான் வந்து தொற்று அப்படிங்கிறாங்க இப்போ பிடிப்பு அப்படிங்கிறது என்னென்னா நீர் சேகரிப்பது குறிப்பாக இயற்கையாக மழைநீர் சேகரிக்கப்படும் பகுதி தான் வந்து நீர் பிடிப்பு நீர் சேகரிப்பது குறிப்பாக இயற்கையாக மழைநீர் சேகரிப்படு சேகரிக்கப்படும் பகுதி தான் வந்து நீர் பிரிப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் தேங்க்யூ இதுவரை ஸ்ரீ சாய் எக்ஸாம் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்